பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை அதிகாலை ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் 324 ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடலின் 324, இன்று கிறிஸ்து எழுந்தார் அல்லேலுயா, இன்று வெற்றி சிறந்தார் அல்லேலுயா, சிலுவை சுமந்தவர் அல்லேலுயா, மோட்சத்தை திறந்தவர் அல்லேலுயா. நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாருங்கள். அருளும் அன்பும் நிறைந்த பரம தந்தையே, முழு நிறைவானதும் என்றும் நிலைத்து இருப்பதுமாகிய மீட்பை நாங்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியிருக்கும்படி உம்முடைய அன்பார்ந்த குமாரனும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை இறந்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினீர். நாங்கள் இந்த நாளில் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய செய்தியை மனமகிழ்ச்சியோடும் ஆவலோடும் கேட்டு தியானித்து இந்த சத்தியத்தை என்றும் எங்கள் மனதிலே வைத்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை அளித்தருளும் சுவாமி, ஆமீன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புத்தகம் அது 118 சங்கீதம் 1 முதல் 9 வரையுள்ள சங்கீத வார்த்தைகளை நாம் அனைவரும் பொருள் உணர்ந்தவர்களாக முறைமுறையாக வாசித்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். அது 118 சங்கீதம் 1 முதல் 9 வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வார். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாரத்திலே வைத்தார். என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடி ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாக 72 ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் என் 72. நல்ல ஜெயம் போர் செய்தின்றே ஒரு மகாராஜாவுக்கு, அவர் சேர்ந்தோர் யாவரும் இந்த ஜெயத்தை பாடவும். நல்ல ஜெயம், நல்ல ஜெயம், முடிவில்லா பூரிப்புமாம், அல்லேலூயா. கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை தினத்துக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகையினுடைய முதலாவது நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கிற ஆரம்ப கீதம்.
ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. அவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா. அது கர்த்தராலே ஆயிற்று, அல்லேலூயா. அது நம் கண்களுக்கு ஆச்சரியம், இது கத்த உண்டு பண்ணின நாள், அல்லேலூயா. இதிலே களி கூர்ந்து மகிழ்வோம், அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. இறைவனுடைய அருளை பெற்றவர்களே, நாம் நம்முடைய பாவத்துக்கு குற்றங்களை உணர்ந்து அறிந்து கடலுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நம் ஆயக்காரனை போல. பராபரனே, பாவிகளாக எங்கள் பேரில் கிருபையுள்ளவராயிரும் என்று சொல்லி கெஞ்சி கேட்போம். வாருங்கள். பராபர் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய விசுவாசம் கொள்ள எவனும் கெட்டெழுந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்து அருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுதி நின்று 305வது ஞானப்பாட்டின் பி பகுதியை இணைந்து நாம் பாடுவோம். Oh!
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எல்லாம் வல்ல நித்திய பராபரனே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவினால் மரணத்தை வென்று நித்திய ஜீவ வாயிலை எங்களுக்காக திறந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவர் எங்களுடைய மனதிலே உண்டாக்குகின்ற நல் விருப்பங்கள் உம்முடைய துணையினால் நித்திய பலன்களை விளைவிக்குமாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடு என்று சலகங்களாதேர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை தினமாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசாயா 52 13 வசனம் முதல் 15 வசனம் வரை. ஏசாயா 52 வசனம் முதல். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அங்கக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாது இருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கர்த்தரே, தேவரே பரிசுத்த, வல்லமையுள்ள கர்த்தரே, நீ பரிசுத்த, என்றென்னுள்ள கர்த்தரே, நீ பரிசுத்த, ஆமேன். அந்தபடி இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய நிருப பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். வாசிக்க கொடுக்கப்பட்ட நிருப பகுதி அது 1 கொரிந்தியர் 5:7-8. 1 கொரிந்தியர் 5:7-8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். வாசிக்க வேண்டிய நிருப பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நிலைத்தி ஜீவனுக்கு என்று திடமளித்து காப்பாராக, ஆமேன். கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவங்களின் நிமித்தம் ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டார். அவராலே நமக்கு ஜெயம் கொடுத்த பராபரனுக்கு ஸ்தோத்திரம். அந்தபடி இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:1-7. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது
கல்லறை நிலத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவர் வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான் என்பது. பிராமனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகமெங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தோடு அறிக்கை செய்வோம். நிசையா விசுவாச பிரமாணம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாம் வல்ல பிதாவுமானவர், ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், எல்லா காலங்களும் முன்பே பிதாவில் நின்று பிறந்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுள் என்று கடவுள், ஜோதி நின்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் உண்டாயின. இவர் மனிதராகிய நமக்காகவும் நமது ரட்சிப்பை நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினால் கன்னிமீறியாட்டில் பிறந்து மனிதனானார். பொந்தி பிளாத்துக்கில் நமக்காக சிலில் அறையுண்டு மறித்து அடகம் பண்ணப்பட்டார். வேத வாக்குகளின்படியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரிழோருக்கு மருத்துவருக்கு நியாய தீர்ப்பளிக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. பரிசுத்தாவியனை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமே. இவர் பிதாவின் என்றும் குமாரன் என்றும் புறப்படுகிறவர். பிதாவோடும் குமாரனோடும் ஒரே நிலையில் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர். தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினவர் இவரே. பரிசுத்தமும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்தானம் உண்டென்று ஒப்புக்கொள்கிறேன். மருத்துவரின் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல நமது மரணமட்ட நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கும் எனக்கும் துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. நான் ஏற்கனவே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்ததை போல இந்த இடத்திலே நாம் ஆலய ஆராதனை நடத்தி ஒரு ஆண்டுகளை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்க கடவோம் என்று சொல்லக்கூடிய சங்கீதக்காரனை போல கர்த்தர் நமக்கு செய்து பாராட்டின கிருபைகளுக்காக இந்த இடத்தை தந்த குடும்பத்தினருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதே போலவே கடவுள் பல்வேறு விதமான நன்மையான ஈவுகளை ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே நேற்று தினத்திலே தனது பிறந்தநாளை கண்ட அருமையான மகள் பிரார்த்தனா சாமுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கூடிய பிறந்தநாளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவளது அருமையான குழந்தை இரட்டை பிள்ளைகளுக்காகவும் அருமையான மகள் கெசியாவுக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் பெருத்த ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அடியனுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கூடிய சரீரத்தினுடைய சுகத்துக்காக பலத்துக்காக விசேஷமாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி மருத்துவமனையிலே மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக செல்கின்றேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போலவே ஊழியத்தை தாங்கின, ஊழியத்துக்காக ஜெபித்த, ஊழியத்துக்காக கொடுத்த, ஊழியத்துக்காக தங்களுடைய ஆதரவுகளை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணக்கூடிய அருமையான மக்களுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஜெபத்துக்கு நாம் ஆதாரமாக 249 ஞானப்பட்டியின் முதல் சரணத்தை ஜெப நிலையிலிருந்து பாடுவோம். ஞானப்பட்டியின் 249:9 முதல் சரணம். அதிசயங்களை எல்லா இடமும் செய்யும் கர்த்தாவை வாக்கினால் இருதயத்திலேயும் துதியுங்கள். அவர் நாம் ஜென்மித்த நாளே முதல் இம்மட்டுக்கும் இரக்கம் செய்தாரே.
மகா கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடுவதற்கு முன்பாக எங்களுடைய வேண்டுதல்கள் என்னது என்பதை அறிந்தவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தோடு உமது பிள்ளைகளாக நாங்கள் உமது பீடத்தருகே வந்திருக்கின்றோம். மீண்டுமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக உமது உயிர்த்தெழுதலை நாங்கள் காண்பதற்கு நீர் கொடுத்து கொண்ட இந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி சொல்றோம். விசேஷமாக இந்த ஸ்தலத்தில் இருந்து கொண்டு ஏறத்தாழ ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி நடத்துவதற்கு இந்த இடத்தை கொடுத்து எங்களை ஆதரித்த அருமையான குடும்பத்துக்கை உமது கரத்தில் ஒப்படுக்கின்றோம். ஆண்டவராக நீர்தாமே தொடர்ந்து உமது ஆசுவாத்திரை கரம் அருமையான குடும்பத்தின் மீதும், அவருடைய அருமையான பிள்ளைகள் மீதும், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீதும் ஆண்டவராக உமது ஆசுவாதம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீர்தாமே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, குடும்ப வாழ்க்கைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவராக நீர்தாமே அவருடைய பிரச்சனைகளை ஆண்டவராக நீர்தாமே தீர்க்கக்கூடிய ஆண்டவர், ஆகாரினுடைய பிரச்சனைகளை தீர்த்த ஆண்டவர், அவருடைய பிரச்சனைகளை நீ தீர்த்து தரவேண்மாய் கேட்கின்றோம். உமது கிருபை தாகட்டும். ஆண்டவராக உமது ஆஸ்வாத்திரிய கரம் அவளோடு கூட இருக்கட்டும். விசேஷமாக இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான சிறு பிள்ளைகளையும், வாலிபர்களையும், குடும்பஸ்தர்களையும், வயதான மக்களையும் உமது கருத்தில் ஒப்புக்கிறோம். கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தையும் கொடுத்து விசேஷமாக அருமையான பிள்ளைகள் தங்களுடைய தேர்வுகளிலே எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகமான மதிப்பெண்களை பெற்று ஆண்டவராக மீது கிருபையிலே வாழ்வதற்கு உதவிச்சேன்மாய் கேட்கிறோம். விசேஷமாக நேற்று தினத்திலே தனது பிறந்தநாளை கண்ட பிரார்த்தனா சாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அருமையான மகளை நீ ஆசுவத்தலும், உமது சரீரத்திலே நீ சரீரத்திலே ஜீவனை சுகத்தையும் பலத்தை தந்தலும். ஆண்டவராக நீதாமே கெசியாவுக்காகவும் அருமையான இரட்டை பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அந்த பிள்ளைகளை ஞான ஸ்நானத்தின் சமயத்திலே ஆண்டவராக இந்த ஆஸ்வத்திரிக்கிற அந்த அருமையான பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். சாமுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஊழியத்தினுடைய பாதையிலே கடினமாய் உழைக்கக்கூடிய உழைப்புகளிலே பெருத்த ஆசுவாத்தை உமது ஞாபகத்த புத்தகத்தில் எழுதி வைத்து அவளுக்கு திருப்பி தரவேண்மா கேட்கிறோம். விசேஷமாக எங்களுக்காக இசைக்கருவிகளை வாசிக்கூடிய அருமையான தம்பிமார்களுக்காக, பாடல்களை பாடக்கூடிய சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். விசேஷமாக இந்த ஆலய ஆராதனைகளை நடத்தக்கூடிய அருமையான சகோதர தலைமை ஆசிரியர் சத்யராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக ஆஸ்வாத்திரி கரம் அவளை பாதுகாக்கட்டும். அவர்களுக்கு ஆண்டவராக நீதாமே அவருடைய அருமையான குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்து பெருத்தமான ஆசுவத்தை நிறைவுகளை கொடுக்க வேண்டுமா கேட்கிறோம். அதே போல சச்சிதானந்தம் அவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறோம். கள்ளக்குறிச்சியிலிருந்து தன்னுடைய மகளுக்காகவும் தேர குழந்தைக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை உமது கிருபை தாங்கட்டும். ஆண்டவராக நீதாமே சரீரத்தில் பலவீனமா இருக்கக்கூடிய அருமையான அம்மா ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதே போல பத்மினி பீட்டருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அருமையான சகோதரர் தன்ராஜுக்காகவும் ஆண்டவராக உமது ஆஸ்வாத்திரை கரம் அவளோடு கூட தங்கி நின்று நிறைவான ஆசுவாத்தை அவர்களை பெற்று அனுபவிக்க உதவிச்சேன்மா கேட்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவராக நிறைவான ஆசுவாதம் அவளோடு கூட தங்கி நின்று இப்படிப்பட்ட நன்மையான ஈவுகளை அவருடைய வாழ்க்கையை கண்டு ஆண்டவராக உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை வளர்வதற்கு உதவி செய்தோம். சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்துள்ளோம். விசேஷமாக இந்த நாளிலே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அருமையான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது ஆஸ்வாத்திய கரம் காணட்டும். எந்த நோய்கள் என்று சொல்லி அறிய முடியாமல் மரணத்தினுடைய பிடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவராக நீதாமே தாங்கி வழிநடத்தி பாதுகாப்பி அருளும். துதிகளை ஸ்தோத்திரத்தை கனத்தை மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசுவத்து காப்பாராக, ஆமேன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும்
கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆதாரமாகவும் 69 ஞானப்பாடலின் முதல் 3 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 69. கிறிஸ்தவர்களே, நாம் பாடி கர்த்தரை அனைவரும் மிகுதியாய் கொண்டாடி போற்றவும் துதிக்கவும் கடவும். இதோ ஜெயித்தார், அவர் பலசாலியாய் பரம சிம்சோனுமாய் மரணக்குழியை விட்டார். யார் எதிர்க்கலாம் இனி கிறிஸ்தின் சங்கமே களி. Thank you.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கிற தியான பகுதி ஒரு முறை வாசி கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக பீடத்தருகே வாசி கேட்ட சுவிசேஷ பகுதியே. மார்க் எழுதின சுவிசேஷம் 16:7. மார்க் 16:7. ஓய்வு நாளான பின்பு மகதலனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவளை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசனாக இயேசுவை தேடுகின்றீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம், நீங்கள் அவருடைய சீடரிடத்துக்கும் பேதனிடத்துக்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவளுக்கு சொல்லுங்கள் என்றான். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்ச நிரப்பி அன்பின் தீயை மூட்டிடலாம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சிருக்க தேவரி எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கி நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாசிகள் அனைவருக்கும் கோ அண்ட் ஷைன்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகையினுடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே ஒரு மிக முக்கியமான ஒரு செய்திக்குள்ளாக நாம் போக போகின்றோம். கல்லும் கர்த்தருடைய செயலும், கல்லும் கர்த்தருடைய செயலும். என்ன இந்த கல், என்ன இந்த செயல்? நாம் ஏற்கனவே தபசு காலத்தில் 61 கற்கள் வேதத்தில் சொல்லப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்த்துருக்கின்றோம். நன்றாக ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஏறத்தாழ 61 கற்கள் இருக்கிறதாக நாம் படிச்சிருக்கோம். அதில் படிக்காத சில கற்களை இன்றைய நாளில் நாம் படிக்கப் போகின்றோம். தபசு காலத்தில் உள்ள முதலாவது வாரத்தில் இதை நம்ம படித்தோம். இந்த நாளில் இயேசுனுடைய கல்லறையுடைய கல் திறந்தது. உள்ளே இயேசு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தால் அல்லேலூயா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பான ஒரு கூட்டம். இந்த சூழ்நிலையில் ஒரு கல், இந்த 61 கல்ல ஒரு கல் முத்திரையிடப்பட்ட ஒரு கல். ஆமாங்க, இயேசாமியுடைய கல்றையை உள்ள வச்சு வெளியில முத்திரை வச்சாங்க. அந்த கல் இந்த கல் இல்லை. நாம் நினைக்கிறது இயேசுனுடைய கல்லறை முத்திரை போட்டார்கள். மத்தேயு சுவிசேஷம் 27:66 அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். இது அந்த கல் அல்ல, அந்த முத்திரையிடப்பட்ட கல் அல்ல. அப்படின்னா என்ன கல்லுங்க அது அப்படின்னு சொன்னா, இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு கல். ஓ, பழைய ஏற்பாட்டில் கூட முத்திரை போட்டாங்களா கல்லுக்கு அப்படின்னு சொன்னா, தானியேலுக்கு எழுதின புத்தகம் 6:17 இந்த கல்லை குறித்து நாம் பார்க்கின்றோம். தானியேல் 6:17. ஒரு கல் கெபியினுடைய வாசல் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களினுடைய மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த சம்பவத்தை நம்ம விளக்கி நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, தானியேல் எழுதின புத்தகம் 6:17 ராஜ்யம் முழுவதையும் ஆளுகை செய்யும்படியாக சுவற்றில் வந்து ஒரு கை எழுதுகிறது. மேனே மேனே தெக்கல் உபாசேன், பெல்சாச்சார் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா செத்து விட்டார். அவருடைய இடத்துல 62 வயதான தரியு என்பவன் ராஜாவானான். இந்த தரியு ராஜா தானியேலை அதிகமாய் நேசித்தான். நேசித்ததுனால 120 பிரதானிகளுக்கு மேலாக இவரை தலைவராக வைக்கின்றார். இதை நீங்கள் வீட்டில் பொறுமையாக இருக்கும் போது போய் படித்து பாருங்க. இப்போ அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, கூட்டமைக்கிறார்கள். இப்போ தான் கூட்டணி அமைக்கிறது தான் ரொம்ப சுலபமாச்சே.
அந்த கூட்டணி அமைச்சு எப்படியாவது தானியேலை ஒரு அடிமையாய் வந்தவன் நம்மை அரசாட்சி செலுத்துவதா, ஆகவே அவனை விரட்டி விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆகவே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ராஜா நீங்க ரொம்ப நல்லவர், ஒரு 30 நாள் தாரத்தப்பட்டெல்லாம் ஊதும் போது எல்லாரும் உங்களை தான் வணங்கணும். ஏன் சொன்னா, இந்த பிரதானிகள் தானியல் மீது எந்த விதமான குற்றத்தை பார்க்க முடியாதபடி அவனுடைய சமய விஷயத்துல மட்டும்தான் அவனை குற்றப்படுத்த முடியும் என்று அறிந்து இந்த தானியலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிக்குள்ளாக, வேடன் ஒரு பறவைக்கு ஒரு விலங்குக்கு கண்ணி விரிப்பதை போல விரிக்கின்றார்கள். வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது, தானியேல் எழுதுற புத்தகம் 6வது அதிகாரத்தில், எல்லாம் தெரிந்திருந்தும் தானியேல் தன் வழக்கத்தின்படியே மேலறைக்கு போய், 10வது வசனம், 6வது அதிகாரம் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்கு போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தான் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதை தானே நாங்க எதிர்பார்த்தோம், நீ இதை இப்படி செய்வன்னு எங்களுக்கு தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இத பாருங்க அவர் என்ன செய்யறாரு, உடனே பாருங்க புடிங்க. யோவான சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவத்தில் ஒரு பெண்ணை கொண்டு வருவாங்களா, கையும் மெய்மாய் பிடித்தோம் என்று சொல்லி, அதே போல தானியலை கையும் மெய்மாய் பிடித்தோம். ராஜா நீங்க ஒரு சட்டம் ஏத்தி இருக்கீங்க, உங்களை வணங்காதவங்களை கொண்டு வந்து சிங்க கெபியில போடணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, இதோ இந்த மனிதன் உங்களை வணங்கல, இவர் என்ன செஞ்சார்னா, இவர் தேவனுக்கு அடுத்த விஷயத்துல ராஜா வணங்காம அவருடைய தேவனாகிய யெகோவா தேவனை வணங்கிட்டு இருக்கார். இவர் என்ன செய்யுங்க, அவரை கொண்டு போய் சிங்க கெபியில போடுங்கள். 15வது வசனம் சொல்கிறது, அப்போது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கியதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமா இருக்குது என்று அறிவீராக. இந்த ராஜா என்ன செய்கிறாரு, காலில பிடிச்ச புடிய இன்னும் வந்து அவரை உள்ள போடுறதா வேண்டாமா, உள்ள போடுறதா வேண்டாமா, சிங்கக்கோப்பிக்குள்ள போடலாமா வேண்டாமா, இந்த சிந்தனையிலேயே இருந்து கொண்டிருக்கும் போது நடக்கிறது என்னன்னா, இவங்க ராஜா நீங்க போட்ட கட்டளைய நீங்களே மீற முடியாது, அதனால கொண்டு வந்து சிங்க கபில போடுங்க. சிங்க கபில போட்டாச்சு. 16வது வசனம், அப்ப ராஜா கட்டளையிட்ட அவர்கள் தானியலை கொண்டு வந்து சிங்கங்களுடைய கெவிலே போட்டார்கள். ராஜா தானியலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிப்பாராக என்று சொல்லிட்டு அவர் போயிட்டார். வாசல்ல ஒரு பெரிய ஒரு கல்லை கொண்டு வந்து, 17வது வசனம், கல் கெபினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டார்கள். இந்த ராஜா தானியல் மேல ரொம்ப பரிசனையா ரொம்ப கருசனையா இருக்கிறாரு, எப்படியாவது ராத்திரியா நம்ம ஏமாந்த சமயத்துல தூக்கிடுவாரு, அதனால என்ன செய்யுங்க ராஜா, நீங்க முத்திரை போடுங்க, நாங்களும் முத்திரை போடுறோம். இந்த சர்ச்சஸ்ல என்ன செய்வாங்கன்னா, எலெக்ஷன் நடத்துவாங்க, எலெக்ஷன் நடத்திட்டு அந்த பேலட் பேப்பரை சேர்மன் கிட்ட கொடுப்பாங்க. இந்த சேர்மன் எங்க மாத்திட போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எண்ணிட்டு சேர்மனும் கையெழுத்து போட சொல்லுவாங்க. அது எண்ணாங்க பாருங்க போலிங் ஆபீசர்ஸ், அவங்களும் அதுக்கு என்ன செய்வாங்கன்னா மேல சீல் பண்ணுவாங்க எலெக்ஷன்ஸ்ல. அப்படி இந்த பிரதானிகளும், 17வது வசனம், பிரபுக்களும் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டார்கள். போட்ட பிறகு என்ன செய்யறது, எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ராஜா வீட்டுக்கு போனா ராஜாவுக்கு தூக்கம் வரல. 18வது வசனம் சொல்கிறது, பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும்
கீதவாதிய முதலானவை தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தான், அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிட்டு, சாப்பிடல, குடிக்கல, தூக்கம் வரல. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு, தானியலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டான். ஒரு பெரிய ஒரு கல், சான்றாய் நின்ற ஒரு கல், அந்த கல்லை கெபியினுடைய வாசல்ல வச்சிட்டாங்க. அந்த கல்லை புரட்ட முடியாது. ஏன் சொன்னா, அதை புரட்டுனாக்கா எல்லாரும் முத்திரை போட்டிருக்காங்க, அதை உடைஞ்சிச்சுன்னா எப்படி உடைந்தது என்று சொல்லி கேள்வி வரும். ஆனால் ஒரு அற்பமான கல் தேவனுடைய மனுஷனை உள்ள வச்சிருக்கு, சிங்க கெபியை அடைத்திருந்த ஒரு கல், அது ஆள் உயர கல். ஏன்னா உள்ள போடணும்ல, அது ஆள் உயர கல், அது ஆயத்தமான கல், அதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்க சிங்க கபியில போடணும்னு. தானியலை போடுவதற்கு முன்பாகவே வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, தானியலை உள்ள போட்டு மூடுவதற்கு முன்பாகவே தேவதூதன் உள்ளே சென்றிருக்க வேண்டும். இங்க வேதவசனம் சொல்லுது, ராஜா சொல்லிட்டாரு, ஆனா தானியல் கிட்ட இருந்து பதில் வரணும். என்ன பதில் வருது? 21வது வசனம், அப்போது தானியேல், ராஜாவே நீ வாழ்க என்றும், சிங்கங்கள் என்னை சேதப்படாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவளுடைய வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை. ராஜா, நான் கடவுளுக்கு முன்பாகவும் உங்களுக்கு முன்பாகவும் எந்த தப்பும் செய்யல. அதனால கடவுள் என்ன செஞ்சார்னா, தேவ தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஒருவேளை நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிங்கம் ஒன்று இருக்கோம், அது வாயை கட்டிட்டாங்க. ஒரு சிங்கம் இல்லை, சிங்கங்கள், ப்ளூரல் சொல்லப்படுது, சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். நம்ம சொல்லுவாங்க, ரொம்ப ரேடிக்கல் தியாலஜி படித்தவங்க சொல்லுவாங்க, சிங்கம்லாம் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டா நீங்கள் என்ன சொன்னாலும் அது சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கத்தின் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு, பசி எடுத்தாதான் அடித்து சாப்பிடும், ஆனா வயிறு நிறையா இருந்தா அடிச்சு சாப்பிடாது. அப்படி என்றால் அதுக்கு வயிறு நிறைந்திருந்தது என்று சொல்லி பொருளா? இல்ல. ஏன் சொன்னா, இதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த நீதிக்கேடு செய்ததில்லை. 23, அப்போது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசத்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரவென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவள் குமாரரையும் அவர் மனைவிகளையும் சிங்கங்களுடைய கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவள் மேல் பாய்ந்து அவள் எலும்புகளை நொழுக்கப்பட்டது. ஒருவேளை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்பாடு சொன்னோம், சிங்கம் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுச்சு, அதனால யாரையும் சாப்பிடல. இல்ல, சிங்கத்துக்கு பசிதான், ஆனா தேவ தூதன் அவருடைய வாய்களை கட்டி போட்டதுனால இப்போ யாரெல்லாம் குற்றம் சொன்னார்களோ, குற்றம் சொன்னவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய மனைவிகளையும் கொண்டு வந்து போடுறதுக்கு முன்னாடி, பாடி கீழே வர்றதுக்கு முன்னாடியே சிங்கங்கள் அடித்து பீறி அவர்களை தின்று போட்டது. அருமையான தேவ ஜனமே, உன்னை எந்த முத்திரையிட்ட கல்லும் அடைப்பதற்கு முன்பாக தேவ தூதன் வந்து அவளை கட்டி போடுவான். எந்த கல்லும் உன்னை அடைக்க முடியாது, தேவ தூதன் உன்னோடு கூட இருக்கின்றான். கர்த்தருக்கு நீ, தாவீது தானியேல் சொல்றால, தேவனுக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக நான் எந்த தப்பும் செய்யலைன்னு. அப்படிப்பட்ட முத்திரையிடப்பட்ட தானியேலுடைய சிங்கங்களுடைய கெபிகளுக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல். இரண்டாவது ஒரு கல்லுக்குள்ளாக நாம் போவோம். இந்த கல் என்னன்னு சொன்னா, நெற்றியிலே பதிந்த கல். இந்த நெற்றியிலே பதிந்த கல் எங்க இருக்குன்னு சொன்னா, 1 சாமுவேல் 19வது அதிகாரம்
பத்தொன்பதாவது வசனம், 17வது அதிகாரம் 19வது வசனம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரேல் எல்லோரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பிலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். 49வது வசனம் சொல்லுகிறது, தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தருடைய நெற்றியிலே பட எரிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். முகங்குப்புற விழுந்த ஒரு சம்பவம், நெற்றியில் பதிந்த கல். முதலாவது சொன்ன சிங்கங்களினுடைய கெபிகளை அடைத்திருந்த ஆள் உயரமான கல். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாள் காலையிலும் மாலையிலும் வந்து வந்து வசனம் அப்படிதான் சொல்லுங்க, வந்து வந்து பயமுறுத்தி கொண்டிருந்த இந்த கோலியாத்த, ஒரு சிறு பையனா இருந்த தாவீது என்ன செய்யறான்னு சொன்னா, அவனை நான் மேற்கொள்கின்றேன், எதிர்கொள்கிறேன் என்று சொல்லி ஆற்றங்கரையில் போய் 5 கூறாங்கற்கள் எடுத்து தன்னுடைய அடைப்பத்தில் போட்டு ஒரு கல்லை எடுத்து அவன் நெற்றிலே பட எரிந்தான். அது அவன் நெற்றிலே பதிந்தது. இங்கு நாம் பார்ப்போம், அநேக காரியங்கள் உண்டு. யுத்தம் என்றால் ஒரு பயிற்சி வேண்டும். ஈசாயினுடைய மகன் தாவீது தன் சகோதரர்களை பார்க்க வருகின்றான். பார்க்க வந்த இடத்திலே வைராக்கியம் கொண்டு போருக்கு செல்ல முடிவு செய்கின்றான். யுத்தம் சொன்னா பிராக்டிஸ் வேணும். எதிலெல்லாம் பயிற்சி வேண்டும்? வாள் பயிற்சி, பட்டயத்தில் பயிற்சி, ஈட்டிலே பயிற்சி, கவசத்தில் பயிற்சி, ஒருவேளை சொல்லணும்னா இந்த காலத்தில் துப்பாக்கியில் பயிற்சி, பீரங்கிகளிலே பயிற்சி, குண்டு வெடிப்புகளிலே பயிற்சி, இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கணும். யாராவது கல்லெறியறதுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்களா? அத உண்டிகோல் பயிற்சி யாராவது கொடுத்துருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி யாரும் இல்லை. கூழாங்கல் தாவீதுடைய கையிலே ஆயுதமாய் பயன்படுத்தப்பட்டது. கூழாங்கல் தாவீதுடைய கையிலே ஆயுதமாய் பயன்படுத்தப்படுது. யாருமே கொடுக்க முடியாத ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை அவர்களே எடுத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கு கொடுக்க முடியாத ஒரு உறுதிமொழி, நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த உறுதிமொழியும் இல்லை. யாரும் கொடுக்க முடியாத ஒரு வெற்றி. எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நெக்லஸ்ல கல்லு பதிக்கிறது, மோதிரத்துல கல்லு பதிக்கிறது, இங்க நெற்றியில கல்லு பதிக்கிறது, மோதிரத்துல பதிச்சதை போல கோலியாத்தினுடைய நெற்றியிலே தாவீதினுடைய கல் பதிக்கப்படுகிறது. ஒரு கவன், ஒரு கல், ஒரு ராசசன். அந்த ராசசனுடைய ஒரு உயரம் சொல்லப்படுகிறது, 6 முழம் 1 ஜான் அவனுடைய உயரம், 6 முழம் 1 ஜான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இன்று இதே சம்பவம் நமக்கு சொல்லப்படுவது என்னவென்று சொன்னால், ஒரு வாக்கு தத்தம், ஒரு ஜபம், ஒரு பிரச்சனை கத்தர் உன்னை கொண்டு செய்வது. அவனுக்கு ஒரு கவன், ஒரு கல், ஒரு ராசசன். உனக்கு ஒரு வாக்கு தத்தம், ஒரு ஜபம், ஒரு பிரச்சனை உன் தீர்வுகளுக்கு முடிவு எட்டும். இஸ்ரவேலரை ஆனந்தமாக்கிய கல், இந்த நெற்றியிலே பதிந்த ஒரு கல், அடைய முடியாத வெற்றியை உண்டாக்கிய கல், அழிக்க நினைத்த அதிகாரத்தை உடைத்த கல், இந்த கல்லு தான் 2வது கல். முதல் கல்
சிங்கங்களுடைய கெபிகளை அடைத்து போட்டிருந்த பெரிய கல், இரண்டாவது கல் நெற்றியிலே பதிந்த கூழாங்கல், மூன்றாவது கல் என்னவென்று சொன்னா வேதவசனம் சொல்கிறது, மூன்றாவது கல் திறக்கப்பட்ட கல். இதுவும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லலை. யோவான் எழுதின சுவிசேஷம் 11:39. யோவான் 11:39, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தனுடைய சகோதரியாகிய மாத்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்போது நாருமே நாலு நாள் ஆயிற்று என்றாள். நாலு நாள் ஆயிற்று. இன்னைக்கு செத்து போனா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, 24 மணி நேரத்துக்குள்ள எடுத்துருங்க இல்லைன்னா பாடி ஸ்மெல்லு வரும். அதுக்கு தான் என்ன செய்வாங்க, உடனடியாக எடுத்து போடுவதற்காக டீகம்ப்ரோஸ் பண்ணுவாங்க, ஒரு ஒரு வாரமாவது தாளம் அப்படின்னு. இந்த சூழ்நிலையில இப்ப அவ சொல்றா, செத்து போய் நாலு நாள் ஆச்சு, உள்ள கொண்டு போய் வச்சாச்சு, இதுக்கு பிறகு இந்த கல்லெல்லாம் திறந்தா பயங்கரமா டிசீஸ் வரும், ஸ்மெல்லு வரும், இது தேவையில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் ஜீவியத்தில் கல் புரட்டப்படாமல் இருந்தால் உன் ஜீவியம் நாறும். உன் கல் புரட்டப்பட்டாதான் உன் வாழ்க்கையில வசந்தம் வீசும். உன் பெற்றோர், உன் நண்பர்கள், உன் உற்றா உறவினர்கள் உன் நாற்றத்தை அறிந்திருக்கின்றார்கள், ஜீவியத்தை அறிவார்கள், உன்னுடைய அந்தரங்கத்தை அறிவார்கள். ஆகவே நாற்றம் எடுத்த வாழ்க்கை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னா உன் கல் புரட்டப்பட வேண்டும். மரியாள் இயேசுனிடம் சொன்னது இது நாறும், ஆனா இயேசு சொன்னா நீ விசுவாசித்தால் ஆகும். ஆண்டவர் உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார். வசனம் சொல்கிறது, லாஸ்ருவே வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுறார். ஏன் உரத்த சத்தம், யார உரத்த சத்தம், ஒண்ணு செவிடனை கூப்பிடுவாங்க இல்லைன்னா தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய கூப்பிடுவார்கள். இங்கு ஏன் இயேசு லாஸ்ருவே வெளியே வா என்று சொல்லி ஏன் உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார் என்று சொன்னா, அவன் இயேசுவை விட்டு தூரமாயிருந்தான், ஆகவே அவனுடைய காதுகள் கேட்கப்படுவதற்காக. ஆனால் இதே ஆண்டவர் எலியாவோடு அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு பேசுகின்றார். அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு பேசின ஆண்டவர் ஏன் உரத்த சத்தமாய் பேசுகிறார் என்று சொன்னா, கடவுளை விட்டு தூரம் இருக்கும்போது கடவுள் உரத்த சத்தமாய் தான் பேச வேண்டும். 1 ராஜாக்கள் புத்தகம் 19:12 அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று, அதிலிருந்து கத்த எலியாவோடு பேசுகின்றான். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:43 உரத்த சத்தமாய் கூப்பிடும் லாஸ்ருவை கூப்பிடும் ஆண்டவர். நாற்றத்தை நீக்கின கல் மீண்டுமாக குடும்பத்திலே ஒரு ஐக்கியத்தை உருவாக்கின ஒரு கல், இயேசு ஒரு அற்புதம் செய்ய தடையாயிருந்த கல் நீக்கப்பட்ட ஒரு சம்பவம். மூன்று கல்லுகளை குறித்து நாம் படித்திருக்கோம். முதலாவது சிங்கங்களுடைய கெபியை அடைத்திருந்த கல், இரண்டாவது தாவீதின் நெற்றியிலே பதிந்த கூழாங்கல், மூன்றாவது மரித்து போன லாஸ்ரு உயிர்த்தெழுவதற்காக புரட்டப்பட்ட ஒரு கல், நான்காவது கல் யாருக்குமே சிரமம் தராத கல். உங்களுக்கு தெரியும் சரீரத்தில் கொஞ்சம் சுகவீனப்பட்டிருக்கேன் என்று சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கத்துக்கு சித்தமாக இருந்தால் 4 ஏப்ரல் வேலூர் சிஎம்சியில் போய் முழு பரிசோதனை செய்வதற்காக. என்ன பிரச்சனை, கல் தான் பிரச்சனை. கல் எங்கே இருந்தாலும் பிரச்சனை தான், கல்லில் பேர் போடலனால பிரச்சனை. திடீர்னு கீழே விழுந்து கை கால உடச்சிக்கிட்டா என்னன்னா அந்த கல் தடுக்கி விட்டுடுச்சு. இன்னைக்கு கல் தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள். அந்த கல் தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 16:1
3-4 வசனங்கள், மார்க்கு 16, கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து வச்சாச்சு. அது ஆயத்த நாளுக்கு, ஓய்வு நாளுக்கு முந்தின ஆயத்த நாள். இப்ப என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி தெரியாது. ஆகவே பெண்களா இருந்ததுனால அவருக்கு செய்ய வேண்டிய கடைசி மரியாதைகளை செய்யாம வீட்டுக்கு போயாச்சு. ஓய்வு நாள் முடிந்து அதிகாலையிலே இருட்டோட நேரப்பட எழுந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்காக புறப்பட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகுதான் தெரியுது, இல்லையே, ஒரு பெரிய கல்லை புரட்டி அதுக்கு முத்திரை வேற வச்சிருக்கிறாங்களே, யார் நமக்காக புரட்டி தள்ளுவா? கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். வரும்போதே பிளான் பண்ணி நாங்கள் நாளைக்கு போறோம், நீங்க வாங்க, யாராவது கூட வாங்க, ரெண்டு ஆண்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கணும். இல்லை எல்லா ஆண்கள் எல்லாம் வந்த பிறகு போலான்னு ஊருக்கு முன்னாடி போயிட்டு இப்ப அந்த கல் மிக பெரிதா இருக்குது, யார் தள்ளுவாங்க அப்படின்னு ஏறிட்டு பார்த்தா கல் புரட்டப்பட்டு கிடக்கிறது. யார் நமக்காக புரட்டுவான் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை, கல் இட் இஸ் ஆல்ரெடி மூவ்ட் ஃப்ரம் தட் பிளேஸ். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பெண்கள் எதிர்பார்க்காத செயலை கர்த்தர் செய்கின்றார். இந்த சுவிசேஷத்துல நம்ம பார்த்தோம்னா, கல்லை புரட்டி, தேவதூதன் கல்லை புரட்டி அதன் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டான். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டவுன் பஸ் எல்லாம் வரும், வெளியில எல்லாரும் அந்த ஆலமரத்து கடையில கூட்டமா நின்றுட்டு இருப்பாங்க. இந்த டவுன் பஸ் வந்த உடனே வாசப்படி வழியா எல்லாம் ஏற முடியாது, படிக்கட்டு வழியா யாரும் ஏற முடியாது. அதனால என்ன செய்வாங்கன்னா, ஜன்னல் வழியா எல்லாரும் துண்டை உள்ள போட்டு இடம் பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை, இந்த பெண்கள் நமக்காக யார் செய்வான் என்று சொன்னா, அந்த கல் புரட்டப்பட்டு தேவதூதன் புரட்டி அந்த கல்லின் மேல் ஏறி தேவதூதன் உட்கார்ந்துக்கிட்டானா. ஏன் வேற எவனும் வந்து அந்த கல்ல தள்ளிடக்கூடாதுன்னு அந்த கல்லு மேல ஏறி உட்கார்ந்துட்டான். ஏன் அவங்க உட்காரதுக்கு வேற வேலை இல்லையா? நம்ம தான் பார்ப்போம், தேவதூதர்கள் பறந்துகிட்டு தானே இருப்பாங்க, அவன் ஏன் உட்கார்றான்? அதான் அந்த புரட்டி போட்ட கல்லு மேலே ஏன் உட்கார்றான்? திரும்பவும் அந்த கல் பழைய இடத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக தேவதூதன் அந்த கல்லின் மேல் உட்கார். பெண்கள் யாரும் எதிர்பார்க்காத செயல், நமக்காக கல் புரட்டப்பட்டது. ரெண்டாவது சம்பவம் சொல்லப்படுகிறது, யாரும் எதிர்பார்க்காத ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன செய்தி? புறப்பட்டு போங்க, அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுதார் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அப்படியா? யாரும் எதிர்பார்க்காத ஒரு செய்தி, யாரும் எதிர்பார்க்காத ஒரு செயல், யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலை உட்கார்ந்து அழுதுகிட்டு, ஐயா இங்க வச்சிருக்கோம், இங்க வச்சிருந்தோம், ஆளை காணோம், நீங்க எடுத்துட்டு போயிருந்தா சொல்லுங்க. மரியாளே அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, யாரும் எதிர்பார்க்காத ஒரு தரிசனத்தை மரியாளுக்கு கொடுக்கிறார். யோவான் எழுதுற சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நான் இயேசுவை கண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தரிசனம், ஒரு ஆர்ப்பரிப்பின் கல் கொடுக்கப்படுகிறது. இந்த நாள் நமக்கு ஒரு ஆர்ப்பரிப்பின் நாள். அருமையான தேவ ஜனமே, தபசு காலத்தினுடைய ஆரம்பத்திலே கற்களை குறித்து பார்த்தோம், உயிர்த்தெழுந்த பண்டிகை தினமாகிய இந்த நாளிலும் கற்களை பார்க்கின்றோம். அந்த கல் வேற, இந்த கல் வேற, அதில் சொல்லப்பட்ட கற்கள் வேற, இந்த சொல்லப்பட்ட கற்கள் வேற. நான்கு கற்கள் முத்திரையிடப்பட்ட, ராஜாவும் பிரதானிகளும் வைத்த முத்திரை வைத்தப்பட்ட கல் புரட்டப்பட்டது. கூழாங்கல் நெற்றியிலே பதிக்கப்பட்டது. மூன்றாவது காரியம், உயிர்த்தெழுதலுக்காக, ஒரு அதிசயத்துக்காக, ஒரு மீட்புக்காக புரட்டப்பட்ட கல். நான்காவது, யாருமே எதிர்பார்க்காத செயல், யாருமே எதிர்பார்க்காத செய்தி, யாருமே எதிர்பார்க்காத தரிசனத்தை தன் சீடர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு ஆர்ப்பரிப்பினுடைய சம்பவத்தோடு நம்மோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையிலே
ஒரு பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை செய்ய தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையும் இறக்கமில்ல நல்ல ஆண்டவரே, ஆசுவதிக்கூடியவரே, எங்களுக்காக நீ மறித்து உயிர்த்தெழுந்து ஒரு அற்புதங்களை செய்த ஒரு ஆண்டவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக உம்மை நாங்கள் வணங்குகின்றோம், புகழுகின்றோம், துதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். உமக்கு பிள்ளைகளாய் இருக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராக உமது ஆசுவாத்துடைய கரம் எங்களோட கூட நிலையாய் தங்கியிருக்கணுமாய். எங்களுக்காக மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தங்கள் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய ஐக்கியம் ஆசுவாத வழி நடத்தலும் சதா காலத்தில் நம் அனைவரோடும், விசேஷமாக இந்த நாளிலே ஆலய ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடும் இன்று என்று சதகாலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். ஒவ்வொரு ஆலய ஆராதனை முடிந்த பின்னும் உங்களுடைய கருத்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக முக்கியமாக ஏறத்தாழ ஒரு ஆண்டு காலமாக இந்த புதிய இடத்திலே ஆலய ஆராதனை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய குழுவினருக்கும், பாடல்களை பாடக்கூடிய குழுவினருக்கும், வேத பகுதிகளை வாசிக்கக்கூடிய குழுவினருக்கும், இவை அனைத்தும் ஒருங்கிணைத்து உங்களுக்கு முன்பாக வழங்கக்கூடிய குழுவினருக்கும், ஆலயத்தை அலங்கரிக்கக்கூடிய குழுவினருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஒளிபரப்பு 2019 ஆண்டிலிருந்து செப்டம்பர் மாதம் 15 முதல் எமது ஒளிபரப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பார்க்குற இடத்துலலாம் சொல்கிறீங்க ஆன்லைனில் உங்கள்த தான் நாங்கள் பார்த்தோம், லாக்டவுன் பீரியடில் உங்கள்த தான் நாங்கள் பார்த்தோம், இன்னும் அதனுடைய பொலிவு மாறாமல் இன்னும் மெருகூட்டி கொண்டு போகின்றீர்கள் என்று சொல்லி நேற்று தினத்தில் ஒரு சந்தித்தேன். அவரும் சொன்னார், என்னுடைய தகப்பனார் மிக வயதானவர், உங்களுடைய ஆலய ஆராதனையிலே அவர் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். மிக்க நன்றி. கடவுளுக்கே எல்லா மகிமையும் மாட்சிகளையும் நாங்கள் செலுத்திக் கொள்கின்றோம். இந்த நேரடி ஒளிபரப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனையாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அதே போல் தொடர்ந்து யூடியூப் சேனலில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் என்று சொல்லி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்கள் ஆலய ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற முடியும். மீண்டுமாக ஒரு சிறிய விண்ணப்பம். நான் ஏற்கனவே அருளுரையில் சொன்னதைப் போல சரீரத்தில் சுகவீனமாக இருப்பதனால் ஏப்ரல் மாதம் 4 சிஎம்சி வேலூரில் போய் மருத்துவ சிகிச்சைக்காக நான் போகிறேன். ஆகவே அடுத்த ஒளிபரப்பு என்பது கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் பரிசுத்த ஆவின் பண்டிகை அன்று மீண்டுமாக ஒளிபரப்பு செய்வதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். தயவு செய்து எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஒருவேளை எங்களுடைய ஆலய ஆராதனையிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் வீட்டிலிருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு உள்ள காரியங்களை நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் பலவீனத்தின் நிமித்தமாக 1 காலம் ஓய்வுகளே இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். தயவுசெய்து இதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் நாம் மீண்டுமாக ஒளிபரப்புகளிலே உங்களோடு கூட தொடர்பு கொள்கின்றோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமூண்டாக 97 கீர்த்தனையை நாம் அனைவரும் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை எடுக்கப்படும். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரரை ஜெயித்தெழுந்தார். ஓடிடவே குருவி வாடிடவே யூ
வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரலை துதித்திடவே யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தாத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன தெரிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார் எழுந்தார் என்றதோ நீ எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார் மாத தூதரை கண்டாக மகிழ்ந்தார் நாம் படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களை அடைத்திருக்கக்கூடிய கற்களை நீக்கி போட்டு எங்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடியவரே, ஆறுதல் அளிக்கக்கூடியவரே, எல்லாவற்றுக்கு மேலாக அதிசயங்களை செய்யக்கூடிய ஆண்டவராக உமது கருத்துக்கு நேராக எங்கள் கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராக உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கிறோம். ஆண்டவராக நீ தாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழி நடத்தமாங்களா. இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி, ஆமீன். மார்ட்டின் லுத்தரால் இயற்றப்பட்ட தேவ துதி என்று சொல்லக்கூடிய 244வது ஞான பாட்டை நாம் அனைவரும் மாறி மாறி பாடுவோம். பானேந்து ஓ மாயே ஸ்ரீஏக சுவாமி ஓமாக்கே ஏலா பாரத்து சேனாயோ சாஷ்டாங்கமாக கும்பேட்டு மாசற்ற தூயரே தூதகளோட போஸ்தல தேவி போயெல்லா சாட்சிகள் ஜே
உலகத்திலே உமா கொள்ள பேதாவே உமாய் நேத்தமோ தேவாவியாயும் கும்பிட்டு ராஜாதி ராஜா இயேசுவே ஆனாதி தேவமாய்ந்தானே நாராய் மீட்க தாழ்மையாய் பேராந்து சாவாய் பாலமாய் பாரே காரித்து மோட்சத்தேன் பேதாவின் பாரேசத்தில் நீர் போய் வேற்று கொண்டே போயிருளோ சேத்தோர்களாய் நீ ஞாயம் தேர்தல் நீரத்த ஆசீர்வாதித்து என்றாய்க்கோ தீனமே போதுமாக்கே பேபானு மோசம்யாவாயோ வீலாக்கியங்களோடிரோ நீரெங்கள் ஆபத்தில் மாகா அன்பாயிரும் தாயாவாரா ஆடியான பேவாஞ்சேக்கோ கத்தாவே உமாய் நம்பினோ ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் சாத்தானுடைய வல்லமிலிருந்து மீட்கப்பட்டு உமது ராஜ்யத்தில் பிழைக்கும்படி தேவருடைய ஒன்றான குமாரனுடைய மரணத்தினாலே பாவம் சாபம் மரணம் என்றவற்றை அழித்து அதை உயிர்த்தெழுதலினாலே நித்திய ஜீவனையும் அழியாமையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் இந்த நற்செய்தியை முழு மனதோடு விசுவாசித்து தேவ பக்தியாய் எப்போதுமை துதித்து பரிசுத்த வாழ்க்கை நடத்தி நித்திய ஜீவனை அடைபடி கிருபை செய்ய வேண்டும் என்று உடைய ஒன்றான குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றில் அப்பத்தின்றதாரும் என் கடன் நாளைக்கு நாம் அளிக்கிறது போல நிற்பாட்டில் மன்னியும் எங்கள் சோதனைக்கு பிரேசிக்கப்படாதரும் தீர்ந்த லட்சத்துக்குள்ளோ ராஜ்யம் வல்ல மகிமையும் என்னைக்கு முடிகளே சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக,
கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் ஏறுடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக 238 கீர்த்தனையை நாம் அனைவரும் பாடுவோம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சுபமங்களம் சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதித்திரேகநாதனுக்கு சுபமங்களம் போரேரு நீதலுக்கு பரம பொற்பாதனுக்கு போரேரு நீதலுக்கு பரம பொற்பாதனுக்கு நேரேறு போதலுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதலுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம் ஆவதி சருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம் நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு பொது மனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு பொது மனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம் மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம் வளகாலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் காணாமல் தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு காணாமல் தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு கோணாசகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு கோணாசகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம் 1,00,000 சுத்தனுக்கு மங்களம் பரம பதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் சத்திய விஸ்தாரனுக்கு சருவாதிகாரனுக்கு சத்திய விஸ்தாரனுக்கு சருவாதிகாரனுக்கு பக்தரூபகாரனுக்கு பரம குமாரனுக்கு பக்தரூபகாரனுக்கு பரம குமாரனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, நாங்கள் ஆராதித்த இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மரணத்தை ஜெயித்து ஜெய வீரராக நீர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, மரித்தேன்,
ஆனாலும் உயிரோடு எழுந்தேன், சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை அனுதினமும் போஷித்து பராமரித்து வருகிற மட்டில்லாத கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியத்தை நீர் ஆசீர்வதியும், அந்த சத்தியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நடக்க நீர் கிருபை செய்தருளும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற எங்கள் ஒவ்வொருவரையும், இந்த குடும்பங்களையும், கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் நீர் வாய்க்கு செய்யும்படியாக ஜபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கை வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசுவத்து காப்பாராக, ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், ஆமேன். பராபரம் ஸ்தோத்திரம்.